இந்திய விடுதலை போராட்டத்தில் பல தலைவர்கள் பங்கெடுத்திருந்தாலும் மாபெரும் தாக்கத்தை உருவாக்கிய புரட்சியாளராக பகத்சிங் இருக்கிறார். அவர் விசாரணைக்காக நீதிமன்றம் செல்லும் போதெல்லாம் முழங்கிய வார்த்தைகள் இன்குலாப் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்குக, ஏகாதிபத்தியம் ஒழிக, லெனின் பெயர் ஒருபோதும் அழியாது, கம்யூனிஸ்ட் அகிலம் வாழ்க, புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டார். இந்த நாடு அந்நிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலையான பிறகு சோசியலிச நாடாக இருக்க வேண்டும் என்ற தெளிவோடு இருந்தார் பகத்சிங். கூலிக்காரர்களாவது ஆட்சி நடத்துவதாவது சாத்தியமே இல்லை என்ற கருத்தை ரஷ்யாவில் பாட்டாளி வர்க்கம் மேற்கொண்ட சோசியலிச புரட்சி தகர்த்தெறிந்தது. அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்து மனிதர்களின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வீடு ஆகியவற்றை அனைவருக்கும் கிடைக்கச் செய்தது சோசியலிச ரஷ்யா. 3 நபர் கொண்ட குடும்பத்துக்கு 2 அறை வீடு, 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 3 அறை வீடு என்ற அடிப்படையில் 100 ரூபாய் வருமானம் என்றால் 3 ரூபாய் எனும் மிக குறைந்த வாடகையில் அங்கு அனைவருக்கும் வீடுகள் உறுதி செய்யப்பட்டன. இவை போக அனைவருக்கும் இலவச மருத்துவம், இலவச கல்வி, முதியோருக்கு ஓய்வூதியம், உடல் ஊனத்தின் காரணமாக உழைக்க இயலாதோர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கான பராமரிப்பு செலவு முழுவதையும் அரசே ஏற்பது எல்லாம் சாத்தியம் என உலகம் முதன் முதலில் பார்த்தது. இப்படி ஏராளமான சாதனைகளை செய்த சோசியலிசம் உலகத்திற்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. ஆகாவென்றிருந்தது பார் யுகப்புரட்சி, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்று பாடி கொண்டாடினார் மகாகவி பாரதியார். மிகச் சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் இவ்வாறு உற்சாகமடைந்த புரட்சியாளர்களில் சிலர் சோசியலிச ரஷ்யாவிற்கு நேரில் சென்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக 1917 அக்டோபர் 17 அன்று தாஷ்கண்ட் நகரில் தங்களை உருவாக்கி கொண்டார்கள். 1905 ரஷ்யாவின் முதல் புரட்சி இந்தியாவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக இந்தியாவின் பாட்டாளி வர்க்கம் எழுச்சி பெற்று வளரத் தொடங்கியது. முதல் ரஷ்ய புரட்சி கொடுத்த உத்வேகத்தில் 1908 வாவு சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடியில் கோரல் மில்ஸ் தொழிலாளர்களை திரட்டி வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் திலகர் கைதை ஒட்டி 1908 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் தொழிலாளர்கள். சென்னையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சிங்காரவேலர் தலைமையில் 1923 செங்கோடி ஏற்றி மே தினம் கொண்டாடப்பட்டது. 1925 இப்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கம்யூனிஸ்டுகளின் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டின் தலைவராக சிங்காரவேலர் இருந்தார். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கம் கண்ட பெரியாரும் ஜீவாவும் பொது உடைமை கொள்கையை கண்டு வியந்து பரப்பினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் மொழிபெயர்க்க செய்து வெளியிட்டார் பெரியார். அதன் தொடர்ச்சியாக ஈரோட்டு பாதை என்ற திட்டமும் வகுக்கப்பட்டு சமதர்ம பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. பஞ்சாப் சிந்து பகுதியில் பிறந்த அமீர் ஹைதர் கான் குழந்தை தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கி கம்யூனிஸ்ட் ஊழியராக வளர்ந்தார். தென்னிந்தியாவில் வந்து தங்கி மொழியை கற்று பல உதவிகளை செய்து இங்கே கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர உழைத்தார். ஆனால் தொடக்க நிலையிலேயே கம்யூனிச இயக்கத்தை தடமே இல்லாமல் அழித்துவிட வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு உறுதியெடுத்தது. அடுத்தடுத்து சதி வழக்குகளை ஏவியது. 1922 பெஷாவர் சதி வழக்கு, 1924 கான்பூர் சதி வழக்கு, 1929 மீரத் சதி வழக்குகள் என தாக்குதல்களை கம்யூனிஸ்டுகள் எதிர்கொண்டனர். இவ்வழக்குகளின் நீதிமன்ற விசாரணையை கூட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பரப்பும் வாய்ப்பாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுதியான நிலைப்பாடுகளும் போராட்டங்களும் பஞ்சாபின் கத்தார் இயக்கம், பகத்சிங்கின் தோழர்கள் தொடங்கி நாடு முழுவதும் இயங்கி வந்த புரட்சியாளர்களை ஈர்த்து ஒருங்கிணைத்தன. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையிலான விடுதலை போராட்ட இயக்கத்துடனும் பின்னர் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடனும் காலனி ஆதிக்க எதிர்ப்பில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் பணியாற்றினார்கள் கம்யூனிஸ்டுகள். இந்தியாவிற்கு முழு விடுதலை வேண்டும் என முதன் முதலில் முழங்கியது காங்கிரஸ் கட்சிக்குள் அதற்கான தீர்மானத்தை பிரச்சாரம் செய்ததும் கம்யூனிஸ்டுகளே.
ஆம், இந்திய தேசிய காங்கிரசின் 1921 அகமதாபாத் மாநாட்டில் மௌலானா ஹசரத் மொஹானி, சுவாமி குமரானந்தா என்ற இரு கம்யூனிஸ்டுகள் முழு விடுதலைக்கான, அதாவது பூர்ண ஸ்வராஜ் தீர்மானத்தை முன்வைத்தார்கள். 1920 ஏடியூசியின் கீழ் தொழிலாளர்களை பெரும் எண்ணிக்கையில் திரட்டி போராடியது கம்யூனிஸ்ட் இயக்கம். பம்பாயில் நடைபெற்ற பஞ்சாலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கவனம் பெற்றது. இந்தியாவின் பாட்டாளி வர்க்கம் உணர்வுள்ள அரசியல் வெகுஜன போராட்டத்தை ஏற்கனவே உருவாக்கிவிட்டது. இந்த சூழலில் பிரிட்டிஷ் அரசு அழிவை சந்திக்கும் என்றார் லெனின். 1936 விவசாயிகள் சங்கத்தை உருவாக்கி நில உரிமைகளுக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் முன்னணியில் போராடத் தொடங்கியது கம்யூனிஸ்ட் இயக்கம். தெபாகா, புன்னப்பரா வயலார், வடக்கு மலபார், வார்லி ஆதிவாசிகள், தெலுங்கானா ஆயுத புரட்சி, திரிபுரா பழங்குடி இன மக்கள் எழுச்சி, கீழத்தஞ்சை போராட்டங்கள் என பழங்குடி மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கான மாபெரும் போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் வரலாற்றின் மகுடங்களாக அமைந்துள்ளன. 1946 கப்பல்படை வீரர்களின் கிளர்ச்சிக்கு முழு ஆதரவை வழங்கியது கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்த கிளர்ச்சிக்கு பிறகு இனியும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதை தள்ளி போட முடியாது என பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும் அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவில் நடைபெற்ற கப்பற்படை புரட்சி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடைபெற்ற கொடூர வன்முறைகளில் இருந்து மக்களை காக்கும் போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ரயில்களை இயக்கினால்தான் விரைவில் கலவர பகுதிகளில் உயிர் சேதத்தை தடுக்க முடியும் என்ற சூழல் இருந்தது. பிரதமர் நேரு கேட்டுக்கொண்டும் ரயில்களை இயக்க ஊழியர்கள் தயக்கம் காட்டினார்கள். திருச்சியை மையமாக கொண்ட தட்சிண் ரயில்வே தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர்களான கே அனந்த நம்பியாரும் எம் கல்யாண சுந்தரமும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் ரயிலை இயக்குவதற்கு தொழிலாளர்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். திருச்சி, மதுரை, கொல்லம், விழுப்புரம், ஷொரனூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 150 ரயில்வே டிரைவர்கள், ஃபயர்மேன்கள் 5 ரயில்களை இயக்கினார்கள். தட்சிண ரயில்வே சங்க தொழிலாளர்களின் இந்த அர்ப்பணிப்பு உணர்வை அண்ணல் காந்தி பாராட்டியிருக்கிறார். பிரெஞ்சு மற்றும் போர்த்துகீசிய ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரி மற்றும் கோவா பகுதிகளில் விடுதலை போராட்டங்களை முன்னெடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கம். 1926 இந்திய தொழிற்சங்க சட்டம், 1946 தொழிற்சாலை நிலையாணை சட்டம், 1947 தொழிற்தகராறு சட்டம் போன்ற பல தொழிலாளர் நல சட்டங்களை காலனி ஆதிக்க காலத்திலேயே போராடி வென்றது கம்யூனிஸ்ட் இயக்கம். சுதந்திர இந்தியாவில் தோழர் ஏ கே கோபாலனின் கடும் முயற்சிகளால் பிடி சிகார் தொழிலாளர்கள் சட்டம் 1966 கொண்டுவரப்பட்டது. 1970 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஒழிப்பு முறைப்படுத்துதல் சட்டம், 2008 அமைப்புசாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு சட்டம் என கம்யூனிஸ்ட் இயக்கம் தொழிலாளர்களுக்காக போராடி வென்ற சட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒட்டுமொத்தத்தில் தொழிலாளர்களின் 8 வேலை நேரம், குறைந்தபட்ச ஊதியம், போனஸ், PF, கிராஜுவிட்டி, பஞ்சப்படி என இந்தியாவில் தொழிலாளர் நலன் சம்பந்தப்பட்ட எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகளின் போராட்டங்கள் இருக்கும். பாஜக காங்கிரசின் எதிர்ப்பை மீறி ஊரக பகுதிகளில் 100 வேலை உத்தரவாத திட்டம் கொண்டுவரப்பட்டது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் இடையராத போராட்டங்களினால்தான். பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட இந்தியாவில் கூட்டாட்சி முறைக்கு அடித்தளமிட்டது கம்யூனிஸ்டுகளே. 1940 மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்படுவது நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு ஆதரவான போராட்டம் என்று அறிவித்து செயல்பட்டது கம்யூனிஸ்ட் இயக்கம். தோழர் EMS மெட்ராஸ் மாகாணத்தின் 30% மலையாளிகளுக்கு ஐக்கிய கேரளம் ஏன் முக்கியம் என்றும், தோழர் பி சுந்தரையா விசாலாந்திரம் ஏன் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு அவசியம் எனவும் 1946 பிரசுரம் எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதன் விளைவாக 1952 ஆந்திராவின் மொழிவழி மாநில போராட்டம் நடந்தது. தமிழ்நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முன்வைத்து போராடினார்கள்.
பிறகு சம்யுக்த மகாராஷ்டிரம், பஞ்சாபி சுபா என மொழிவழி மாநில கோரிக்கைகள் நாடு முழுவதும் எழுந்தன. மாபெரும் மக்கள் போராட்டங்களின் மூலம் மொழிவழி மாநிலங்களை சாத்தியமாக்கி இந்திய ஒன்றியத்தின் கூட்டாட்சி தன்மையை கட்டி காத்தார்கள் கம்யூனிஸ்டுகள். 1964 கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டது. இந்தியாவின் புதிய ஆளும் வர்க்கத்திற்கு தலைமை தாங்குவது யார், புதிய அரசையும் ஆளும் வர்க்கங்களையும் கம்யூனிஸ்டுகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி பிளவுக்கு காரணமாக இருந்தது. இந்திய தேசிய முதலாளிகள் தான் ஆளும் வர்க்கத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள் என்ற புரிதலில் இருந்தோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இருக்க, பெருமுதலாளிகள் தான் ஆளும் வர்க்கத்தின் தலைமையாக இருக்கிறார்கள் என்ற புரிதல் கொண்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை 1964 உருவாக்கினார்கள். மாநில ஆட்சிகளை கொண்டு அடிப்படை மாற்றங்களை செய்ய முடியாது என்றாலும் மாற்றுக் கொள்கைகளை அமலாக்கி உழைக்கும் மக்களுக்கு நிவாரணங்களை கொடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கம். 1957 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேரள மாநிலத்தில் அமைத்த ஆட்சி உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வு. இந்த ஆட்சி உருவான 6வது நாளில் விவசாயிகளுக்கு நில உரிமையை அவசர சட்டத்தின் மூலம் உறுதி செய்தது கம்யூனிஸ்ட் அரசு. சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கே நில உரிமை, நில உடைமைக்கு 15 ஏக்கர் உச்சவரம்பு நிர்ணயிப்பது, விவசாயிகளே தாங்கள் சாகுபடி செய்யும் நிலத்தை விலைக்கு வாங்குவதற்கான உரிமையை வழங்குதல் ஆகியவை சட்ட உரிமைகளாகின. கல்வித்தளத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஜனநாயகப்படுத்தப்பட்டு பொது சுகாதார கட்டமைப்பு விரிவாக்கப்பட்டது. 5 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்திற்கு உச்சவரம்பாக 15 ஏக்கர் நிர்ணயித்ததற்காகவும், கொள்ளையடிக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களை அரசு ஏற்று நடத்தும் என்று அறிவித்ததற்காகவும் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை தூண்டின. இந்த போராட்டங்களை பயன்படுத்தி 1959 அன்றைய மத்திய அரசு முதல் கம்யூனிஸ்ட் அரசை கலைத்தது. இதுவரை கேரளாவில் சுமார் 10 லட்சம் ஏக்கர் உபரி நிலம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. 28 லட்சம் குத்தகை விவசாயிகளுடைய சாகுபடி சட்டப்படியாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. 528,000 குடும்பங்களுக்கு குடிமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் கணிசமானோர் தலித் மக்கள். அடுத்ததாக மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு இந்தியாவில் நாடு முழுவதும் சாகுபடிக்கு தகுதியுள்ள மொத்த நிலங்களில் 3.5% மேற்கு வங்கத்தில் உள்ளது. ஆனால் நாட்டில் விநியோகம் செய்யப்பட்ட மொத்த உபரி நிலத்தில் மேற்கு வங்கத்தின் பங்கு 22.6%. உபரி நிலம் பெற்ற மொத்த பயனாளிகளில் 54.5% மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள். மேற்கு வங்க மாநில மக்கள் தொகையில் தலித் மற்றும் பழங்குடியைச் சேர்ந்தவர்கள் 30%. ஆனால் உபரி நிலம் பெற்ற பயனாளிகளில் தலித் மக்கள் மற்றும் பழங்குடி பகுதிகளைச் சார்ந்தவர்கள் 55%. அனைத்திந்திய அளவில் மொத்த சாகுபடி நிலத்தில் வெறும் 47.33% தற்போது சிறு மத்திய நில உடைமையாளர்களிடம் இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்கத்தின் நிலத்தில் 84% சிறு மத்திய நில உடைமையாளர்களிடம் இருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களின் வழியாக மேற்கு வங்கத்தில் நிலச்சீர்திருத்தம் எந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெற்றது என்பதை உணரலாம். ஊரகப் பகுதிகளின் பாசனம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளில் கூடுதலாக முதலீடு செய்து விவசாய புரட்சியை ஏற்படுத்தி நெல் உற்பத்தியில் முதலிடத்திற்கு முன்னேறியது மேற்கு வங்கம். திரிபுரா மாநிலத்தில் நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளுடன் பழங்குடி மக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டன. பிராந்திய அளவில் தன்னாட்சி, பழங்குடி மொழிக்கு அலுவல் மொழி அதிகாரம் என முன்னுதாரணமான சாதனைகளை கம்யூனிஸ்டுகள் செய்தார்கள். பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த தசரத் தேவ் திரிபுராவின் முதல்வராக இருந்துள்ளார். நாட்டிலேயே அதிக கல்வி அறிவு கொண்ட மாநிலங்கள், அனைவருக்கும் வீடு, வீட்டுமனை வழங்கும் சாதனை, பொது சுகாதார அளவீடுகளில் வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நிகரான வளர்ச்சி என்று அளப்பரிய சாதனைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் மாநில அரசுகள் செய்துள்ளன. 2020 குழந்தை இறப்பு விகிதத்தை உலக நாடுகள் 1000க்கு 8 குறைக்க வேண்டும் என்ற இலக்கை ஐநா அமைப்பு நிர்ணயித்தது. இந்தியாவின் தேசிய சராசரி 32 இருக்கும் நிலையில் தற்போது கேரளாவின் இடது ஜனநாயக முன்னணி அரசு 7 குறைத்துவிட்டது.
நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கும் அரசியல் திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு வெகுகாலம் முன்பே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 34% வரை நிதி வழங்கி அவற்றின் அதிகார வரம்பை உறுதி செய்தன. தமிழக அரசு தற்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ள நிதி வெறும் 8%. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான மேற்கு வங்கம் 50% வரை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசுகளின் உறுதியை இதிலிருந்து உணரலாம். 1989 பிரதமர் ராஜீவ் காந்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய போது மேற்கு வங்கத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் நிலத்துக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தலித் மக்களையும் ஒன்றிணைத்து வர்க்க ஒற்றுமையை ஏற்படுத்தி இயக்கம் கண்டு போராடினார்கள் கம்யூனிஸ்டுகள். கீழத்தஞ்சையில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வலுவான போராட்டங்களின் விளைவாக கூலி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம், குத்தகைதாரர் உரிமைகளுக்கு பாதுகாப்பு, நிலத்திலிருந்து வெளியேற தடை சட்டம் சாத்தியமானது. தோழர் பி சீனிவாசராவ், நிலச்சு வாழ்ந்தார்கள் குண்டர்கள், உங்களை சாட்டையால் அடித்தால் நீங்கள் திருப்பி அடியுங்கள் என்று தலித் மக்களிடையே உரையாற்றி அவர்களை தங்களுடைய உரிமைகளுக்காக கிளர்ந்தழச் செய்தார். இதன் விளைவாக சாணிப்பால் சாட்டையடி கொடுமை கீழத்தஞ்சையில் சட்டப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டது. கீழ்வெண்மணி படுகொலை போன்ற கொடூரமான அடக்குமுறைகள் கம்யூனிஸ்டுகளை குறிவைத்து தொடுக்கப்பட்டன. தமிழகத்தில் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்ற காங்கிரஸ் கால நில உச்சவரம்பை கேரளாவைப் போல் 15 ஏக்கர் ஆக்க வேண்டும் என்று போராடி வென்றது கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்த போராட்டங்களின் விளைவாக கீழத்தஞ்சையில் மட்டுமே சுமார் 3 லட்சம் ஏக்கர் உபரி நிலத்தை விவசாய தொழிலாளர்களுக்கு விநியோகிக்க செய்தது. 180,000 தலித் மக்களுக்கு மனைப்பட்டா கிடைக்கச் செய்தது. புதுக்கோட்டையில் இனாம்தார்களின் வசம் இருந்த நிலங்களை குத்தகைதாரர்களுக்கு பிரித்து வழங்கும் வலுவான போராட்டத்தின் விளைவாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நிலமற்ற மக்கள் நிலம் பெற முடிந்தது. திருச்சி, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல மாவட்டங்களில் குத்தகைதாரர்கள், நிலமற்றவர்கள் நிலம் வீட்டுமனைப்பட்டா பெறுவதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் கண்ட போராட்டங்களே அடிப்படை. திருச்சியில் தங்களுக்கு நிலம் பெற்றுக் கொடுத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களின் பெயர்களை குத்தகைதாரர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு சூட்டினார்கள். ஆம், தமிழகத்துக்கு துளியும் சம்பந்தமில்லாத நம்பியார் என்ற பெயர் தோழர் அனந்த நம்பியார் நினைவாக திருச்சி வட்டாரத்தில் சூட்டப்பட்டிருப்பதை இன்றைக்கும் காணலாம். தமிழ்நாடு மாநிலம் உருவாகவும் தமிழ்நாடு என பெயர் சூட்டவும் கம்யூனிஸ்டுகளே முன்னணியில் போராடினார்கள். தியாகி சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வலியுறுத்தி உண்ணா நிலையில் 76 நாட்கள் போராடி பலியானார். தன் உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைக்க சொல்லி எழுதி வைத்திருந்தார். மதுரையில் நடைபெற்ற அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் தோழர் கே பி ஜானகி அம்மாள், தங்கமணி உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டார்கள். 1956 மொழிவழி மாநிலம் அமைக்க வேண்டும், அதற்கு தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் என்று பேரணி நடத்தி போலீஸ் தடியடியில் மண்டை உடைபட்டார்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜீவா, எம் ஆர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர். தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த தோழர் பூபேஷ் குப்தா தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திமுக தலைவர் அண்ணா அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். காங்கிரஸ் அந்த தீர்மானத்தை ஏற்கவில்லை. 1967 மார்க்சிஸ்ட் கட்சியும் திமுகவும் ஓரணியாக தேர்தலை வென்ற பிறகு தமிழ்நாடு பெயர் சூட்டல் சாத்தியமானது. தமிழே பாடமொழி, நீதிமன்ற மொழி, நிர்வாக மொழியாக இருக்க வேண்டும் என தொடக்கம் முதலே சட்டசபையில் வலியுறுத்தினார்கள் கம்யூனிஸ்டுகள். மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளை தமிழில் எழுத வேண்டும் என வலியுறுத்தி வென்றார் தோழர் சங்கரையா. சட்டசபைகளில் கூட மாநில மொழியில் உரையாற்றும் சூழலை உருவாக்கியது கம்யூனிஸ்டுகளே. ஆம், 1952
சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் மீது உரையாற்றி பேசிய தோழர் பி ராமமூர்த்தி முதன்முறையாக சட்டமன்ற வரலாற்றிலேயே தமிழில் உரையாற்றினார். தமிழில் தந்தி வருவதற்கு காரணமாக இருந்தார் தோழர் நல்ல சிவன். கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக்கத்துக்கான போராட்டத்தில் தோழர் ஜீவா, மணி ஆகியோர் நடத்திய போராட்டங்களும் கம்யூனிஸ்டுகளின் உயிர் தியாகங்களும் முக்கியமானது. இன்று இந்தியாவில் நெய்வேலி NLC நிறுவனம் 4000 மேற்பட்ட மெகாவாட்டை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமாக விளங்குவதற்கு சோவியத் யூனியன் செய்த உதவிதான் முக்கிய காரணம். நெய்வேலியில் சுரங்கம் வெட்டும் பணி துவங்கிய போது இது லாபகரமாக இருக்காது என்று அந்த திட்டத்தை கைவிட மத்திய அரசாங்கம் எண்ணியது. தோழர் பி ராமமூர்த்தி பிரதமர் நேருவை சந்தித்து திட்டத்தை கைவிடக்கூடாது என்று வலியுறுத்தியதோடு தமிழக சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். நிறுவனம் துவங்குவதற்கு சோவியத் யூனியன் உதவியது. அந்த நிறுவனத்தை நிலைநாட்டுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் முக்கிய பங்காற்றினார்கள். திருச்சி BHEL நிறுவனம் ஜெர்மனி சீமன்ஸ் கம்பெனியிடம் தொழில்நுட்பத்தை பெற ஒப்பந்தம் போட வேண்டும் என்று 1978 அன்றைய மத்திய அரசு முடிவு செய்தது. வேறு எந்த நாட்டினுடைய உதவியும் அதற்கு தேவையில்லை என்று பி ராமமூர்த்தி வலியுறுத்தியதால் திருச்சி பெல் நிறுவனம் தனியாரிடம் தாரை வார்க்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. சேலத்தில் உருக்காலை துவக்க வேண்டுமென்று வலியுறுத்தியதும் கம்யூனிஸ்ட் இயக்கம்தான். இந்தியாவில் தொழிலாளர்களின் நிலை மேம்பட ஒப்பந்த தொழிலாளர் முறை நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உறுதியுடன் போராடி வரும் CITU தொழிற்சங்கத்தின் நிரந்தர தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களின் பணி நிரந்தரத்துக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டுமே 13,500 பேர். இதிலிருந்து மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் CITU சங்கம் தொழிலாளர்களுக்காக போராடி வென்ற சாதனைகள் எவ்வளவு இருக்கும் என்பதை உணரலாம். தமிழக தொழிற்சங்க வரலாற்றில் மிக முக்கிய இடங்களில் ஒன்றை பெற்றது சிம்சன் தொழிலாளர்களின் போராட்டம். தொழிற்சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தி தலைவர்களை தொழிலாளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையான ஜனநாயக உரிமை கூட நடைமுறையில் இல்லாமல் சிம்சன் நிர்வாகம், தமிழக அரசு ஆகியவற்றின் கடும் அடக்குமுறைகளுக்கு தொழிலாளர்கள் ஆளாகி வந்தார்கள். இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்றது தொழிற்சங்க இயக்கம். இதில் CITU-வின் பங்கும் தோழர் VP சிந்தனின் பங்கும் மகத்தானவை. இந்த வெற்றியால் ஆத்திரமடைந்த சமூக விரோதிகளின் கத்தி குத்துகளுக்கு ஆளாகி மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டார் தோழர் VP சிந்தன். இதுபோல எத்தனையோ தோழர்களின் ரத்தத்தில் விளைந்ததுதான் இன்றைய முன்னேற்றம். அரசாங்கம் போதிய ஊதியம் பெறாத, சேமிக்கும் வழியற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாமா என்ற அணுகுமுறையை கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு கொண்டிருந்தது. இதன் விளைவாக அங்கே விவசாய கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட்டது. 1980 கேரளாவை போல தமிழகத்திலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை தமிழகத்தில் CITU முன்வைத்து போராடியது. CITU தந்த அழுத்தம் காரணமாக 1982 MGR தலைமையிலான அதிமுக அரசு கேரள முறையை ஆய்வு செய்தது. படிப்படியான முன்னெடுப்புகளின் விளைவாக 90 இருந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டன. தமிழகத்தில் கட்டட தொழிலாளர்கள் நலவாரியம் உள்ளிட்டு இன்றைக்கு 17 நலவாரியங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பங்கு முக்கியமானது. தொடக்கம் முதலே சாதி ஆதிக்கத்தை எதிர்கொண்டு போராடிய கம்யூனிஸ்ட் இயக்கம் அதற்காக பல மாநிலங்களிலும் நாடுதழுவிய அளவிலும் மேடை அமைத்து முன்னணியில் போராடுகிறது. தீண்டாமைக்கு முடிவு கட்டுவோம், ஜாதி கலவரங்களுக்கு முடிவு கட்டுவோம், மக்கள் ஒற்றுமை காப்போம் என்று முழங்கி தமிழகத்தில் ஆலயம், பொதுக்குளம், சத்திரம், பள்ளி, பேருந்து நிறுத்தம், கழிவறை, மயானம் வரைக்கும் தொடர்கிற சாதி பாகுபாடுகளுக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களமாடி வருகிறது. உத்தபுரத்தில் தீண்டாமை சுவர் இருப்பதை கண்டறிந்து அதை அகற்ற தொடர் போராட்டங்கள் நடத்தியது. பிரகாஷ் காரத் வருகை தந்தார், சுவர் தகர்ந்தது. தொடர்ச்சியாக கோவை நாகராஜபுரம், சேலம் காந்தி மகான் தெரு, திருச்சி எடமலைப்பட்டி புதூர் தீண்டாமை சுவர்கள், தூத்துக்குடி வேலாயுதபுரத்தில் தீண்டாமை வேலிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்டது.
தலித் அருந்ததியர் இயக்கங்களின் பல்லாண்டு கால உள் ஒதுக்கீடு கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் 2006 தொடங்கி தலித் அருந்ததியினர் உள் இடஒதுக்கீட்டுக்காக இடைவிடாத போராட்டங்களை நடத்தின. விளைவாக இன்று தலித் அருந்ததியினருக்கு 3% உள் இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சாத்தியமாகியுள்ளது. வாச்சாத்தி போலீஸ் வன்கொடுமையில் பழங்குடியின பெண்களுக்கு சட்ட போராட்டம் உள்ளிட்ட நீண்ட போராட்டங்கள் நடத்தி நீதி பெற்று தந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்கொடுமை, ஆணவ படுகொலை என பல்வேறு பாகுபாட்டு கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு வருவோருக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு வெகுஜன அமைப்புகள் இடையராது போராடி வருகின்றன. பாட்டாளி வர்க்க ஒற்றுமையே சாதி மத கலவரங்களுக்கான விஷமுறிவு என்ற அணுகுமுறையை 1920களிலேயே கொண்டிருந்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். கோவில்பட்டியை அடுத்த கருகாலிப்பட்டி, இழுப்பை பூரணி, தாமஸ் நகர், வள்ளுவர் நகர், லாயல் மில் காலனி உள்ளிட்ட கிராமங்களில் 1997 நடந்த சாதி கலவரத்தை தடுக்க மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் உத்தண்டராமன், முருகன் உள்ளிட்ட தோழர்கள் பங்கு மகத்தானது. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது வன்முறை ஏவ துடித்தவர்களிடம், நாங்கள் உங்கள் சாதியில் பிறந்தவர்கள்தான், எங்களை முதலில் வெட்டுங்கள், சாதி என்ன சாதி, நாம் எல்லாருமே ஏழை சாதிதான், சாதி கலவரம் பண்ணி குடும்பம் எல்லாம் பட்டினி கிடக்கிறது, தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களும் சமாதானத்தை தான் விரும்புகிறார்கள், அறிவாளை போடுங்க என மைக் செட்டு வைத்து பிரச்சாரம் செய்து கலவரத்தை நிறுத்தினார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள். கன்னியாகுமரியில் நடந்த மதக்கலவரங்களை தடுத்து மக்களை காப்பாற்றியதில் தோழர்கள் ஹேமச்சந்திரன், திவாகரன், மணியின் பங்கை வேணுகோபால் கமிஷன் தனது அறிக்கையில் பாராட்டியுள்ளது. மதச்சார்பற்ற ஜனநாயக முறையில் ஒரு மனிதர் ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு என்பது ஒரு மனிதர் ஒரு மதிப்பு என்ற நிலையை ஒரு காலமும் உருவாக்காது. அரசியல் விடுதலையுடன் சமூகம் மற்றும் பொருளாதார விடுதலையை முன்னிறுத்தி சோசியலிச பாதையில் பயணித்தால் மட்டுமே ஒரு மனிதர் ஒரு மதிப்பு என்ற பாகுபாடுகள் களையப்பட்ட நிலையை உருவாக்க முடியும். மதம் என்பது அரசியலிலிருந்து பிரிந்திருந்தால் மட்டுமே உண்மையான மதசார்பற்ற தன்மையுடன் அரசு இருக்க முடியும். மதங்களுக்கு இடையில் சமத்துவம் என்ற கொள்கை மதசார்பற்ற நாட்டை கட்டமைக்காது. இந்தியா சோசியலிச பாதையை நோக்கி பயணிக்கவில்லை என்றால் தற்போதைய மதசார்பற்ற ஜனநாயக முறையையே தக்கவைக்க முடியாது. இப்படியெல்லாம் சுதந்திர போராட்ட காலம் தொட்டு கம்யூனிஸ்டுகள் வலியுறுத்தி வந்தார்கள். 74 கழித்து கம்யூனிஸ்டுகள் எச்சரித்த மாதிரியே இன்றைக்கு நாட்டில் அராஜகங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்துத்துவ பாசிச சக்திகளுக்கு எதிராக, கார்ப்பரேட் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக வலுவாக போர் தொடுத்து வருகிறது கம்யூனிஸ்ட் இயக்கம். வகுப்புவாத திரட்டலுக்கு எதிராக, மக்கள் ஒற்றுமைக்காக உழைக்கும் வர்க்க ஒற்றுமையை ஏற்படுத்த தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது கம்யூனிஸ்ட் இயக்கம். 100 காணும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பயணம் இன்றும் தொடர்கிறது. சூழலை கணக்கில் கொண்டு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. வளர்ச்சி வளர்ச்சி என தம்பட்டம் அடிக்கும் வல்லரசு நாடுகள் என்று அழைக்கப்படும் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற ஏகாதிபத்திய நாடுகளால் கூட தங்களுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற முடியவில்லை. எங்கள் கூற்றின்படி முதலாளித்துவம் நம்மை முட்டுச்சந்தில் போய் நிறுத்தியுள்ளது. அனைவருக்கும் நல்வாழ்வை உறுதி செய்யும் லட்சிய சமூகமான சோசியலிச சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் முன்னிற்கிறோம், போராடி வெல்வோம். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? இனி ஒரு விதி செய்வோம்.